வணக்கம். பினாங்கு மாநில பிறை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமையான இந்து ஆலயத்தில் ஒன்றான ஜலான்பாரு முனீஸ்வரர் ஆலயமாகும். இவ்வாலயத்தின் ஏற்பாட்டில் இந்திய சமுதாயத்தினருக்கு பல நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஜலான்பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் 3ஆம் ஆண்டாக இந்து சமய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிற்சி வகுப்பு கடந்த 16/2/2019 முதல் 17/2/2019 ஆகிய திகதிகளில் நடந்தேறியது. ஆலயத்தின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமய போதனை மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வு மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஆதரவில் நடந்தேறிய இப்பயிற்சி வகுப்பில் 40 ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 16/2/2019 அன்று காலை 8 மணியளவில் இறை வழிபாட்டுடன் இப்பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. நிகழ்வில் ஏற்பாட்டு குழு செயலாளர் AK ரமேஷ் அவர்கள் ஆசிரியர் அறிமுக நிகழ்ச்சியினை விளையாட்டு முறையில் வழிநடத்தினார். அதனைத் தொடர்ந்து மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய துணைத் தலைவர் S.சுப்பிரமணி அவர்கள் இந்து சமய பாடத்திட்டம், இந்து சமய நூல்கள் மற்றும் வகுப்பறையில் சமய கல்வி கற்றல் கற்பித்தல் வழிமுறைகளை பற்றிய தலைப்புகளில் போதனை நடத்தினார். மதிய உணவிற்கு பிறகு AK ரமேஷ் அவர்கள் விளையாட்டுகளின் மூலம் இந்து சமய கல்வி போதிப்பது எப்படி என்பதனை பற்றி வழிகாட்டலுடன் ஆசிரியர்களுக்கு விளக்கம் கூறினார். அதன் பிறகு 2:30 முதல் 3:30 வரை தேவேந்திரன் அவர்கள் இந்து சமய போதனையில் எழும் பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் தீர்வு காண்பது எப்படி என்ற தலைப்பில் பயிற்சியினை தொடர்ந்து நடத்தினார். 16/2/2019 திகதி அன்று இறுதி அங்கமாக இந்து சமயத்தின் அடிப்படை தத்துவங்கள் என்ற தலைப்பில் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவர் A.ராதாகிருஷ்ணன் அவர்கள் பயிற்சியினை தொடர்ந்து நடத்தி மாலை 5:30 இந்நிகழ்வு நிறைவுற்றது. மறுநாள் 17/2/2019 திகதி இறை வழிபாட்டுடன் காலை 8:30 இந்து சமய பயிற்சி வகுப்பு தொடங்கியது. கை குமர குருபரன் அவர்கள் அல்ல வழிபாடு என்ற தலைப்பில் பயிற்சி வகுப்பினை ஆரம்பித்தார். தொடர்ந்து AK ரமேஷ் அவர்கள் இந்து சமய வரலாறு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அன்று மதிய உணவிற்கு பின்னர் மலேசிய இந்துக்கள் எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் பயிற்சி வகுப்பு தொடர்ந்தது. அதன் பின்னர் மாலை 5 மணியளவில் கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற இந்து சமய பயிற்சி வகுப்பு பற்றி மதிப்பீடு நடந்தேறியது. 2 தினங்களாக நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் பினாங்கு மாநில சுற்று வட்டார 28 தமிழ்பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர்களுக்கான கேள்வி பதில் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்வில் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய உதவித் தலைவரும் பினாங்கு மாநில தலைவருமான தர்ம சிகாமணி, V.நந்தகுமார் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஜலான்பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவருமான Dr. N. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் சிறப்புரைக்கு பின் மாலை 5:30 இப்பயிற்சி வகுப்பு இனிதே நிறைவுற்றது. நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி. Press the bell icon on the YouTube app and never miss another update.